பார்த்துக்கங்க. மிதுன லக்னம், மிதுனம் என்ன செய்யும்? மிதுனம் என்று வந்துவிட்டாலே உங்களுக்கு இரட்டைத்தன்மை நினைவுக்கு வந்துவிட வேண்டும். இரட்டைத்தன்மை, டபுள் மைண்டு, இரட்டைத்தன்மை, டபுள் மைண்ட். மிதுனம்னாலே டபுள் மைண்ட், நல்லது கெட்டது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறது. ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்னு ஏன் சொல்கிறோம்? ஆனால் அழி இல்லை. ஒரு 14-15 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுவர் சிறுமி, 14 வயது பையன், ஆணுமல்ல பெண்ணும் இல்லாமல் பருவம் வராதவன், பருவம் வராத சிறுமியை சேர்த்தான் சொல்கிறேன். 12-13 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இருக்கிறா, அந்த குழந்தை பருவத்துக்கு வரல. அப்போ அந்த பருவத்துக்கு வராத குழந்தையே பெண் குழந்தைன்னு நீங்கள் சொல்ல முடியாது. என்றைக்கு தாய்மை பேருக்கு காரணமான பூப்பெய்துகின்ற ஒரு நிலையை ஒரு பெண் குழந்தை அடைகிறாளோ அன்றைக்கு தான் அவள் பெண் குழந்தையாகவே பெண்ணாகவே ஆகிறாள். அதனால தான் நம்ம வந்து அந்த பூப்புனித நீராட்டு விழா அப்படின்றத சொல்கிறோம். அப்போ அந்த 13-14 வயதுகளில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தாயாக நினைக்க முடியாத, தாய்மை பேரை அடைய முடியாத, ஒரு ஆண் தந்தையாக கூடிய உடல் தகுதியை பெறாத அமைப்பில் இருக்கக்கூடிய சிறுமி பருவத்தை குறிக்கக்கூடிய, சிறுவர் பருவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன். இரட்டைத்தன்மை, ஆணுமல்ல பெண்ணும் அல்ல, சிறுவன் சிறுமி, பால பருவம் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பு. மிதுன லக்னம், லக்ன ஆதிபத்தியம், புதன் லக்னாதிபதியாக வருவார். மிதுனத்தில் பிறந்தவர்கள் இரட்டைத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். என்ன இது? காற்று ராசி. காற்று, காற்று ராசி ஆண் ராசி, காற்று ராசி ஆண் ராசி, புதனின் ராசி. இரட்டைத்தன்மை என்பதைப் போலவே மிதனம்னு வந்துட்டு அவங்களுக்கு என்ன வந்தோன்னா அறிவு. அறிவு என்பதிலும் ஒரு மேம்பட்ட நிலையான ஞானம். இங்கே கல்வியும் இங்கே ஞானமும் இருக்கும். இது ஏட்டு கல்வி. இரட்டைத்தன்மை கொண்டவர் இல்லையா புதன், இரட்டைத்தன்மை. அவரே படிக்காதவனை ஞானவான் ஆக்குவார். 10வது கூட படிக்காத ஒருத்தனை ஒரு அமைப்பில் மிகப்பெரிய ஞானவான் ஆக்குவது புதன். ஒரு மிதுன லக்னத்தில் லக்னாதிபதியின் தன்மையை பொறுத்து, இது ஞான வீடு, இது அறிவு கல்வி வீடு. இங்கே நான் அறிவுன்னு போட்டது கூட தப்புத்தேன், உங்களுக்கு புரியணுன்றதுனால போட்டேன். இது ஞானத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ஆக மிதுனம் என்றாலே ஞானம் உங்களுக்கு நினைவு வந்துவிட வேண்டும். இரட்டைத்தன்மை நினைவு கொண்டுடணும். படிக்காதவன் புத்திசாலியாக இருக்கிறான், இரட்டைத்தன்மை. காற்று ராசி, காற்றால் செய்யக்கூடிய, காற்று சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு மிதுனத்தில் நினைவுக்கு வந்துவிட வேண்டும். காற்று சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் உங்களுக்கு மிதுனத்தில் வந்துடணும். இது ஏற்கனவே ஃபுல்லாக நிறைய சொல்லிக் கொடுத்தோமா, மிதுனம் என்ன செய்யும் அப்படின்றத. இத்தனை தன்மைகளையும் நீங்கள் அப்படியே லக்னாதிபதியோடு பொருத்தி பார்த்து, இந்த இடத்துல மறுபடியும் லக்னாதிபதி எத்தகைய தன்மையில் ஆட்சி உச்சம் போன்ற அமைப்புகளோடு இருக்கிறாரா என்பதை பொறுத்து லக்னாதிபதி என்ன தருவார் அப்படிங்கிறத நம்ம தனியாக போட்டாச்சு. அப்போ லக்னத்துடைய சுபத்துவம் பாபத்துவம் அடிப்படையில் லக்னாதிபதி எங்கே இருக்கலாம் என்பதன் அடிப்படையில் தான் இப்போ நம்ம கிளாஸ் நடத்த போகிறோம். ஆக பார்த்தீங்கன்னா லக்னம் புதன் மூன்றாம் இடம். இப்போ ரெண்டாம் இடம் சொல்லிட்டேன் இல்லையா, மூன்றாம் இடத்தில் அவர் இருக்கிறது நல்லது. இது ஆறாம் இடத்தை பற்றி தான் கேட்டோம் இல்லையா. ஆறாம் இடத்தில் இருக்கும்போது கடன் நோய் எதிர்ப்பு போன்ற அமைப்புகளை வந்து வலுவாக செவ்வாயின் வீட்டிலிருந்து செய்வார் என்பதால் ஆறாம் இடத்திலே புதன் திசையில் அது வந்து நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஆகவே ஆறாம் இடம் தேவையில்லை. எட்டாம் இடம் வலுவானது, சனியினுடைய வீட்டில் இருக்கிறாரு. இந்த 8-3-8-12 இடத்துல ஒரு நிலையில் நன்றாகவே, இது சரராசி அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் இருக்கும், இது நட்பு வீடு அப்படிங்கிறதுனால நல்ல பலன்கள் இருக்கும், இது வந்து திக்பலத்திற்கு பக்கத்தில் நட்பு வீடுன்றதுனால கூடுதல் பலன்கள் இருக்கும். ஆகவே நல்பலன்கள். ரெண்டாவது தனித்து 9வது வீட்டில், இதுவும் நட்பு வீடு தான், அதிநட்பு நட்பு வீடுகள் அப்படிங்கிற நிலைமையில்
சனியின் வீடுகளில் சனியின் சரவீட்டை விட சிறவீடு சற்று குறைவான பலன்களை கொடுக்கக்கூடிய வீடு. ஆக இந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல புதன் லக்னாதிபதியாக இருக்கும்போது அப்படி பெரிய மிகப்பெரிய நன்மைகள் இல்லாவிட்டாலும் கூட கண்டிப்பாக தீமைகள் இருக்காது அப்படிங்கிறத மிகப்பெரிய அளவில் புரிஞ்சுக்கணும். சரி, அதனை அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீச்சம். இந்த நீச்சம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரியான சில நிலைகள், ஒரு மாதிரியான சில நிலைகளை கொடுக்குற இடம். நீச்ச பங்கமாக அவர் இருக்க வேண்டும், சரியான விதிகளோடு இருக்க வேண்டும். வர்க்கோத்தமம் இங்கேயே வந்துடுவேன். எப்படி லக்ன வர்க்கோத்தமம் என்பதை இந்த இடத்துல, லக்ன வர்க்கோத்தமம் என்பதை இந்த இடத்துல நீங்கள் வந்து சில நிலைகளில், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, லக்ன வர்க்கோத்தமம்னா முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பாருன்ட்டு. இந்த இடத்துல மிகப்பெரிய உயர்நிலை புரிதலோடு லக்னாதிபதியின் நீச்சம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதாவது உபய லக்னாதிபதிகள் நீச்சமாவது அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்களை நிச்சயமாக கொடுத்து விடாது. உபய லக்னாதிபதிகள் நீச்சமடைவது பின்னர், அதான் உபய லக்னாதிபதிகள் வலுவிழப்பது, உபயாதிபதிகள் வலுவிழப்பது. உபயாதிபதிகள் ரெண்டே பேர் தான், குருபுதன், குருபுதன் நேர்வலு இழப்பது நல்லதுதான். பாபர்கள் மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம் மைனஸ் ஓகே. ஆனால் மறைமுகமாக மறைவலு கண்டிப்பாக அவசியம். அப்ப இந்த இடத்துல அவர் நீச்சமாவது கேந்திராதிபத்திய தோஷத்தை இழக்கிறார் என்கின்ற நிலைமையில் நல்லது. கேந்திரத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்கின்ற நிலையில கேந்திராதிபதி மிக முக்கியமாக அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கேந்திராதிபதி ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரம் ஏறினால், ஒரு கேந்திராதிபதி மறு கேந்திரம் ஏறினால் தப்பு. கேந்திராதிபதி தோஷம்னு சொன்னது கடுமையான குப்பைகளில் ஒன்று. கேந்திராதிபதி கேந்திர வீட்டிலேயே, அவருடைய வீட்டிலேயே ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால் தான் கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம் என்பது பதகாதிபதியைப் போலவே மிகவும் அபூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை. ஆகவே எந்த ஒரு இடத்திலும் கடகத்தின் அதிபதியாக சந்திரன் வரும் பொழுது, எந்த ஒரு இடத்திலும் கடகத்தின் அதிபதியாக சந்திரன் வரும் பொழுது, கடகாதிபதி லக்னாதிபதியாக வரும் பொழுது, அவர் அமாவாசைனா அங்கேயே ஆடி அமாவாசையாக இருப்பார், ஆடி அமாவாசையாக இருப்பார். ஆவணி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை இது ரிஷபம், இது வைகாசி அமாவாசை, சித்திரை அமாவாசை, இந்த நான்கு நிலைகள்லையும் சூரியனும் சந்திரனும் ஸ்தான பலத்தோடு ஆட்சி உச்சம் என்கின்ற அமைப்பில் இருப்பாங்க. ஆகவே சந்திரனின் ஒளித்தன்மையை புரிந்து கொள்ளும் போது இந்த மாதங்களில் சித்திரை வைகாசி ஆடி ஆவணி இந்த நான்கு மாதங்களில் இருக்கக்கூடிய அமாவாசையில் அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் சந்திரன் செய்வது இல்லை. அவர் அங்கே ஒளியை இழந்திருந்தாலும் கூட ஈர்ப்பு விசையின் அடிப்படையில் அந்த இடத்தில் ஆட்சி உச்சம் என்கின்ற ஒரு நிலையை அடைவதால் அது பாதகமில்லை லக்னாதிபதியாக வரும் பொழுது. மற்ற இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா அமாவாசையாக அவர் இருக்கும்போது சுக்கரன் உள்ளே வந்துடணும். சுக்கரன் உள்ளே வந்துட்டார்னா சுக்கிரன் வலிமை இழப்பார், சந்திரன் வலு பெறுவார். நம்ம சந்திரனுக்கு பலன் எடுக்கிறோமா சுக்கிரனுக்கு பலன் எடுக்கிறோமா என்பதை பொறுத்து இந்த இடத்துல பலனை பார்க்கணும். சுக்கிரனின் லக்னங்களில் பிறந்துட்டார், பாவம், அவர் லக்னாதிபதி கெட்டுப்போனார், அது அவர் கர்மா. கடக லக்னத்தில் பிறந்து குருவின் லக்னங்களில் பிறந்துட்டார், சந்திரன் வலு பெற்று விட்டார், அது அவருடைய கர்மா. இப்படித்தான் நீங்கள் பலன் எடுக்கணும். ஆக சந்திரனை ஒளித்தத்துவமாக வளர்பிறை தேய்விறை அமைப்பாக புரிந்து கொண்டு, ஒருவேளை அவர் அமாவாசையில் இருந்தாலும் சூரியனோ சந்திரனோ ஆட்சி உச்சம் என்கின்ற ஸ்தானபலத்தை அடைந்திருந்தால் அது நிவர்த்தி என புரிந்து கொண்டு, அப்படியே அங்கேயே சுக்கிரன் கலந்திருந்தால் இன்னும் ஒரு வகையில் நிவர்த்தி. இந்த நாளையும் தாண்டி மற்ற எட்டு அமாவாசை இருக்குல்ல, அந்த எட்டு அமாவாசைகளுக்குள்ள சுக்கிரன் இருந்தால் அந்த அமாவாசை அமைப்பில் சூரியனும் சந்திரனும் சுபத்துவம் அடைகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு, பனிரெண்டு அமாவாசைகளிலும் குரு எங்கேயோ இருந்து பார்க்கிறார், எங்கேயோ இருந்து இணைந்திருக்கிறார் என்றால் அமாவாசை என்கின்ற அமைப்பே இல்லை, இழந்த ஒளியை சந்திரன் திரும்ப அடைந்து விட்டார் என்பதை புரிந்து கொண்டு, இந்த சந்திரனின் அமைப்பை இழந்த வலுவை அவர் திரும்ப பெறுகிறார் என்பதை புரிந்து கொண்டு, இப்பொழுது இங்கே நீச்சம் என்றால் பாபத்துவ சுபத்துவ அமைப்போடு புரிஞ்சுக்கணும். இங்கேயும் அதே மாதிரி தான், குருவின் வீடு சந்திரனுக்கு ஆறாம் வீடு, மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன் சந்திரனுடைய அமைப்புகளில். இங்கே லக்னத்தோடு பொருத்தி பார்க்கின்ற தன்மைகள் மட்டுமே வருகிறது. ஆறாம் இடம் அப்படி ஒன்றும் குருவின் வீடு கடக லக்னம், மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் உபசய ஸ்தானங்களில் அவருக்கு ஒரு விதமான வலிமை இருப்பதாக சொல்லுகிறது. ஆனால் அந்த பாபத்துவமாக இருக்கக்கூடாது, சரியா? சரி, அப்போ இங்கே சந்திரன் வலுத்திருக்கிறார். அதே போலவே ஏழாம் இடத்துல அவர் தேவிரையாக இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஏழிலிருந்து லக்னாதிபதி பார்க்கிறார் என்கின்ற தன்மையில்
இங்கே பாபத்துவமாக இல்லாமல் அவர் உத்திராட நட்சத்திரத்திலே திருவோண நட்சத்திரத்திலிருந்து அவர் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த அமைப்பில் கடக லக்னத்திற்கு ஏழாம் வீடாகி ஏழாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டை பார்ப்பது நல்ல நிலைமை. அதனை எடுத்து வந்துட்டீங்கன்னா எட்டில் மறையக்கூடாது. கடக லக்னத்திற்கு மனம் கெடும் இந்த ஒரு இடத்துல தான். ஆ, மனம் மனோகாரகன் இல்லையா, மனதை குறிக்கக்கூடிய இடமும் தான் மனோகாரகன் இல்லையா. லக்னம் எனும் ஒன்றாம் வீடு சந்திரனுடைய வீடானால் சந்திரனுடைய சுபத்துவ தன்மையை பொறுத்து மனம் உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இங்கே லக்னத்தில்தான் இருக்குன்னு சொன்னேன். சிந்தனை செயல் அமைப்புகள் எல்லாமே லக்னத்தில் தான் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ லக்ன ஆதிபத்தியத்தை சொன்னேன். அப்போ அது யாருடைய வீடாக இருந்தால் அவருடைய தசையில் அல்லது அவருடைய அமைப்பில் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன் இல்லையா. அப்போ அந்த அமைப்பில் என்னென்னா இங்கே பொருத்தி பார்க்கும் பொழுது ஒருவேளை கடக லக்னத்திற்கு அவர் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார். தவறு, 100% தவறு. இங்கே கூடுதலாக மாசி அமாவாசை ஆகிவிட்டார். இந்த ஜாதகர் சந்திர தசையில் மனம் இழந்தவராக இயல்பு நிலை பிறண்டவராக மாறியவராக இருப்பார். கடக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் மறைந்து சந்திரன் தேவரையாகவோ அமாவாசையாகவோ முழுமையான பாவத்துவத்தோடு சுபத்துவம் சுபத்துவமே இல்லாதவர்களை பார்த்தீர்களே ஆனால் சர்வ நிச்சயமாக ஒரு பலன் அப்படியே துல்லியமாக அடித்து சொல்லலாம். தாழ் மனப்பான்மையில் இருக்கிறார். மனம் வயது கேஸ் தான் ஏற்ற மாதிரி வயது பாவத்துவமாக இருக்கிறார். சந்திரன்றாக சேர்ந்திருக்கிறார்கள். இன்னும் கண்ணில் விளக்கனையை விட்டுக்கிட்டு அப்படியே பார்க்குற மாதிரி, ஆகா இது கொஞ்சம் நுட்பமான ஜாதகமாக பலவீனமான ஜாதகமாக இருக்கிறதே. ஒரு குருவின் பார்வை சுக்கரனுடைய அமைப்பு மாற்றம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆக எட்டில் மறையக்கூடாது. ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் குருவின் வீடு, பத்தாம் இடத்தில் இருக்கலாம் கேந்திரபலம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைந்திருக்கிறார். இங்கே அவருக்கு இந்த சூரிய சந்திர செவ்வாய் வீடுகள் அப்படியே வந்துடணும். சரி, பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார், உச்சநிலையில் இருக்கிறார். எந்த நிலையில் அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட ஸ்தானபலம் என்கின்ற உச்சநிலையோடு இருக்கிறார். பன்னிரெண்டாம் வீடு மறையக்கூடாது, ஒளிக்கிரகங்கள் மறையக்கூடாது என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில். சரி, அப்ப சூரியனோடு அவர் எப்பவுமே சுத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் புதன். சூரிய அஸ்தங்க தோஷம் தான் அவருக்கு இல்லையே, அஸ்தங்க தோஷம் என்பது அவருக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆயினும் சூரியனை விட்டு விலகி இருக்கக்கூடியவர் சுய இயல்போடு இருப்பார். எப்பொழுதுமே சூரியனோடு சுத்தி கொண்டிருக்கிறதுனால 14 டிகிரிக்குள்ள 13 டிகிரிக்குள்ள அஸ்தங்கம் ஆவார். 0 டிகிரி ஒரு 3 டிகிரிக்குள்ள வரும்போது மட்டும்தான் ஒரு மாதிரியான தன்மைகள். அந்த அஸ்தமான கிரகத்தை சூரியன் தருவார்னு சொல்லப்படுகிறது அப்படிலாம் இல்லை. புதனை பொறுத்த வரைக்கும் அஸ்தங்க தோஷம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப மிக அதிகமாக உணர்ந்திருக்கிறேன். அஸ்தங்கம் இல்லாத புதன்